என்னமா நீ பெத்த பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு நினைக்கிறியா இல்லையா? எதுக்குமா இப்படி வீட்டுக்கு வந்து சம்மதிங்களா வெளியே போ வெளியே போன்னு சொல்லின்னு இருக்கிற? இவங்க அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க உங்களுக்கோ உங்க பொண்ணுக்கோ? உங்க பொண்ணு மேலேயும் தான் தப்பு இருக்குது. வீட்டை விட்டுட்டு இங்க வரணும் இல்லனா ஒழுங்கா அங்க இருக்கணும். அதுக்கும் இல்லாம இதுக்கும் இல்லாம யாரோ ஒருத்தவங்க வீட்டுல போய் தங்கினா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, என் வீட்டுல வந்து இப்ப நின்னுட்டு தேவையில்லாத பேச்செல்லாம் வேண்டாம். என் பிள்ளையோட வாழ்க்கைய பத்தி யோசிக்க எனக்கு தெரியும். நீங்க அவளை இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் போதும். இதுக்கு மேல உங்களை நம்பிலாம் என் பிள்ளைய அனுப்பி வைக்க முடியாது. போங்க போங்க, இடத்த காலி பண்ணுங்க. சம்மந்தியம்மா எடுத்து எடுப்புக்கு இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசாதங்க. உங்களுக்கு மட்டும்தான் இதுல வருத்தம் இருக்குன்னு நினைக்காங்க, எங்களுக்கும் இருக்கு. சேர்ந்து வாழ வேண்டிய ரெண்டு பிள்ளைகளை பிரிஞ்சிருக்கேன்னு நினைச்சிட்டு வருத்தப்பட்டு தான் நாங்களே வாரோம். சின்ன பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை இருந்தா நம்ம தான் அதை தீர்த்து வைக்க பாக்கணும். நம்மளே இப்படி கோபப்பட்டு இருந்தா அந்த பிள்ளைகள என்ன செய்யும்? வாழ்க்கை கெட்டு போயிடாதா? தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. அன்னைக்கு நடந்த அந்த பிரச்சனைக்கு பிறகு என் புருஷாவி தங்கச்சிட்டு கூட பேசுறதும் கிடையாது, அந்த வீட்டுக்கும் போறது கிடையாது, நானும் போறது கிடையாது. நீங்க எங்களோட தப்பா நினைக்காதுங்க. உங்களுக்கு எப்படி அங்க நடந்த விஷயம் எதுவும் தெரியாது, அதே மாதிரிதான் எங்களுக்கும் தெரியாது. உங்களை மாதிரிதான் நாங்களும் அதிர்ச்சி ஆகவே நின்னோம். அதனால பாதிப்பு நம்ம ரெண்டு பேருக்கும் தான். நம்ம ரெண்டு பேரும் தான் பேசி ஒரு முடிவுக்கு வரணும். அவ செஞ்ச தப்புக்கு நாங்க என்ன செய்ய முடியும்? சம்மந்தி, நீங்க அனுவை எப்படி கூட்டிட்டு வந்து இங்க வச்சிருக்கிறது நல்லா இல்ல. என் மோய வந்து கூடும்போது டைவர்ஸ் அது இதுன்னு பேசினியேன்னு சொன்னான். இதெல்லாம் நல்லவா இருக்கு? வாழ வண்டிய பிள்ளைகளை பிரிச்சு வச்சுட்டு நம்மளே டைவர்ஸ் பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம்? உங்க மகளுக்கு அந்த டைவர்ஸ்ல இஷ்டம் இல்லையோ, மகனுக்கு இஷ்டம் இல்லை, ரெண்டு பேரும் மனசார விரும்பியவ. அதனால அந்த நினைப்பை இதுக்கு மேல விட்டுருங்க. அனுவ தயவு செஞ்சு எங்க கூட அனுப்பி விடுங்க. தங்கச்சிதான் புரிஞ்சுக்க மாட்டேங்குது. நீயாவது நான் சொல்றது புரிஞ்சுக்க தோற. என் மகனுக்கோ மகளுக்கோ பிரியறதுல இஷ்டம் இல்ல, சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படியாவ தோற. அப்படி இருக்கும்போது நம்ம பிரிச்சு வைக்கிறது நியாயமா? அலெக்ஸ், என் பிள்ளைய வா வீட்டுக்கு அனுப்பிட்டு மறுபடியும் என் பிள்ளைய காணனா நான் எங்க போய் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவேன். ஏற்கனவே அவளை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எனக்கு போது போதுன்னு ஆயிட்டு. மறுபடியும் அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை எங்களுக்கு வரக்கூடாது. அதனாலதான் நாங்க எங்க பிள்ளைய எங்க வீட்லயே வச்சிருக்கோம். துரை, இனி அந்த மாதிரி எந்த தப்பும் நடக்காது. துரை, நான் இருக்கேன்ல, என்னையே நம்பி உன் பிள்ளைய என் கூட அனுப்பிவிடு. இனி எந்த பிரச்சனையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். இல்ல அலெக்ஸ், ஏற்கனவே ரெண்டு தடவை இதே மாதிரி நடந்துட்டு, இனியே அந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்ல முடியாது. அதனால என் பிள்ளை என் வீட்லயே இருக்கட்டும். என்னன்னு நீங்களே இப்படி பேசுறிய? உங்க வீட்டம்மா தான் ஏதோ தெரிஞ்சு தெரியாம விஷயம்னா நீங்க எப்படி பேசுவீங்க? நான் நினைச்சு கூட பாக்கல. தயவு செஞ்சு நாங்க சொல்லியது புரிஞ்சுக்கிட்டு எங்க கூட அனுபவம் அனுப்பி விடுங்க. வாழ வேண்டிய பிள்ளைகள பிரிச்சு வச்சது நல்லாவா இருக்கு. இனியாவது அவங்க சேர்ந்து நல்லபடியா வாழட்டும். முதல்லதான் ரெண்டு பேரும் புரிஞ்சியும் புரியாமையும் பிடிச்சியும் பிடிக்காமையும் வாழ்ந்துட்டு இருந்தாவ. இப்ப ரெண்டு பேருக்கும் நல்ல ஒருத்தர ஒருத்தர புரிஞ்சிருக்காவ நல்லா பிடிச்சு போச்சுனே. என் மகன் சூர்யா விசாரிக்கும் போது அவனே சொன்னான். நீங்க வேணா அனுவை கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்கண்ணே. அவ என்ன சொல்லியாலும் அதுபடி முடிவெடுங்க. அனுவெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கண்டா. இன்னைக்கு நீங்களாம் வந்து கூப்பிட்ட உடனே வாரேன்னு சொல்லுவா. நாளைக்கு நீங்களாம் குடும்பப்படுத்தின உடனே அந்த வீட்டுல இருக்க முடியாம வெளியே வருவா. அப்புறம் உங்க தங்கச்சி மாதிரி யாராவது ஒருத்தர் கடத்திட்டு போயிட்டாங்கன்னா எங்களால தேடி அலைய முடியாது. எங்க பிள்ளை எங்க வீட்டுல நிம்மதியா இருக்கட்டும். சும்மா எங்க நிம்மதியை கெடுக்காதுங்க, போங்க. உங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு எனக்கு வயித்துல தடம்ப நெருப்ப கட்டிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நிம்மதியா ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. உங்களுக்கு வேணா எங்க வீட்டுல பாதுகாப்பு இல்லன்னு தோணுச்சுன்னா நீங்களும் வந்து எங்க கூட இருங்க. உங்க பிள்ளைய நீங்க நல்லா பாத்துக்கிடுவீங்களா? என்னைக்கு எங்க மேலேயே மோய மேலே நம்பிக்கை வருதோ அன்னைக்கு நீங்க அனுபவங்க விட்டுட்டு உங்க வீட்டுக்கு வந்தா போதும். அது வரைக்கும் நீங்களும் வந்து எங்க வீட்டுல தங்குங்க. அத்தை, மாமா, தாத்தா, வாங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரேகா மாப்பிள்ள வந்து கேக்கும் போதுதான் அவரை மதிக்காம அவரு துரத்தி விட்டுட்டா. இவங்க நம்ம சம்மந்தி கூட பெரியவர் வேற வந்திருக்காரு. எல்லாரும் நம்ம வாசல்ல வந்து நின்னுட்டு பொண்ணு அனுப்பி விடுங்கன்னு கேக்கும் போது எப்படி அனுப்பாம இருக்க முடியும்? எனக்கு அனுப்ப இஷ்டம் இல்ல. மறுபடியும் இவைய துரத்த மாட்டாங்கிறதுல என்ன நிச்சயம் இருக்கு? எனக்கு இவைய மேலேயே நம்பிக்கை இல்ல, இவைய மக மேலேயே நம்பிக்கை இல்ல. அப்போ நீ உங்க அம்மையும் நம்ம அனுவ கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல இருங்க. பிள்ளைக்கும் பாதுகாப்பா இருக்கும், உனக்கும் நம்பிக்கை வரும். அவிய சொன்ன மாதிரி உனக்கு எப்ப நம்பிக்கை வருதோ அப்ப திரும்பி வாங்க. அது வரைக்கும் போய் அவங்க வீட்டுல இருங்க. என்னங்க பேசுறீங்க?
உங்களுக்கு அப்படின்னா நம்ம பிள்ளையை வீ படுத்துன பாட்டுல மறந்து போச்சோ? ஏக்கா, அவன் தங்கச்சி பண்ண தப்புக்கு என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவா? இவனா அதை தெரிஞ்சுக்காம தன்னால இருந்திருக்கானே, என்ன நான் வருத்தப்பட்டேன். இப்ப பிள்ளைக்கே அங்க போனான ஆசை வந்துட்டு, இதுக்கப்புறம் நம்ம எப்படி தடுக்க முடியும்? போட்டு ரேக்கா, மாப்பிள்ள கூட சந்தோஷமா வாழட்டும். அப்போ நானும் கூட போறேன். பெத்துட்டேலாம் வேற என்ன பண்ண, நம்மதான் பாத்துக்கிறோம். அத்தை மாமா உட்காருங்க, நான் போய் காபி போட்டு எடுத்துட்டு வரேன். அனுமா நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன். தாத்தா பாட்டி வரலையா? வந்திருக்கிறாமா, வெளியே கார்ல தான் உட்கார்ந்து இருக்கிறா. கார்லயா? எதுக்கு தாத்தா? உள்ள கூட்டிட்டு வர வேண்டியதானே. அதுவாமா, என் மாப்பிள்ளையோ உங்க அப்பாவோ கம்பத்தி எங்க அச்சுப்பாங்களோ நினைச்சிட்டு நான் தான் அவளை அங்க உட்கார சொல்லிட்டு வந்தேன். சோறு சூரியப்பா உட்காரும் வாங்க. மர்மவ கையால காப்பி குடிச்சு எவ்வளவு நிலைச்சு போட்டி எடுத்துட்டு வருவா. அதுக்கு பிறகு எல்லாரும் கிளம்புவோம். உங்க அப்பாவே புரிது மாப்பிள்ள, நான் போய் செல்லாய் கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க போய் உட்காந்து காப்பி குடிங்க. உட்காரு அலெக்ஸ், தங்கச்சி உட்காருமா. தோரே, என் மேல கோவம் இல்லல்ல, இருந்துச்சு ஆனா இப்ப இல்லடா. ரொம்ப நாள் ஆச்சு பாத்து. ஆமா, எங்க தோட்ட விட்டு அங்க போக முடியாதா? நீர் விட்ட தோட்ட விட்ட வீடு. அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேலா. ஆமா, என்ன அவசரமா வந்திருக்கா? அப்படியா? நிச்சயமா எங்க வச்சு? அப்படியா? நல்ல பெரிய மண்டபமா பாத்து வச்சிருக்கிய. மாப்பிள பெரிய இடமா? அப்படியா? சரி சரி. ஓ மாவ சின்னவ அதிர்ஷ்டசாலிதா. சரி சரி, ஒரு நாள் வீட்டு பக்கம் வாரேன். இவன் அவளுக்கு இப்படி ஒரு வாழ்வா? எப்படி பிடிச்சாலுவன் தெரியலையே. நல்ல பெரிய ஆலமரத்தெல்லாம் பிடிச்சிருக்காளுவ. சொத்துக்காரன்ன உடனே வாழை போட்டு பிடிச்சிருப்பாளுவ. அந்த பிள்ளை பாக்கவும் அழகா இருக்கும்ல, லவ்வா தான் இருக்கும். குருவ மாட்ட கேட்டா தெரியும். இல்லை.
கொடுங்கன்னு சொல்லிட்டு என்னை எதுக்கு தனியா சொல்லியா? நானும் இந்த குடும்பம் தானே. மறுபடியும் உங்க வீட்டுல பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கை பாரு. வீட்டுக்கு போ சத்யா. முடியாது, நான் போக மாட்டேன். ஏனி நான் உங்க வீட்ல தான் இருப்பேன். எனக்கு நீங்க ஒரு பதில் சொல்லுங்க மாமா. நான் என்ன பதில் சொல்லணும் சத்யா உனக்கு? மறுபடியும் நீ எதுக்காக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? அப்படினா உங்களுக்கு நான் முக்கியம் இல்ல, அவதான் முக்கியம். எதுக்கு நீங்க இந்த ஊருக்கு வந்தீங்க? ஏன் என் கண்ணுல பட்டீங்க? எங்க அம்மா நீங்க வாரீங்கன்னு தெரிஞ்சதுல இருந்து சூரிய மாமா வணக்குதான் வணக்குதான்னு சொன்னாங்க. உங்களை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நானும் நீங்க எனக்குன்னு நினைச்சேன். ஆனா கடைசியில நானும் வந்து உள்ள நுழைஞ்சிட்டேன். நீங்க அவ காலத்துல தாலி கட்டும் போது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நான் கூட அனுகாலத்துல தாலி கட்டும் போது கஷ்டம்தான் பட்டேன். ஆனா இப்போ அவங்கதான் என்னோட வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கும் அந்த மாதிரி ஒரு நாள் புரியும் சத்யா. தயவு செஞ்சு சொல்றேன், வீட்டுக்கு போ. முடியாது மாமா, உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன். நீங்க எனக்கு வேணும் மாமா, இனி நான் உங்க கூட தான் இருப்பேன். சத்யா.